ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் ரீதிய தேவசபை சர்வங்களை வாழ்த்துகிறேன். இந்த நான்காம் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கிழமை தேன நிகழ்ச்சி மாலை உங்களை சந்திப்பதில் கர்த்தர்களாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 6:18 எபேசியர் 6:18 வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதல் விழித்து கொண்டிருங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? ஜெபிக்கிறவர்களுக்கு மன உறுதியை தருகிறது. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு மன உறுதியை தைரியத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுதின கன்மலைத்தை நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனதில் உறுதி இல்லாமல் ஒரு பயத்தோடு மனதில் நடுக்கத்தோடு என்ன செய்ய போகிறோம்ங்கிறதான கலக்கத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மனதில் உறுதியை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். நீங்கள் எதுக்கு கலங்க வேணும், ஏன் திகைக்க வேண்டும், ஏன் பயப்படணும், ஏன் நீங்கள் பதற வேண்டும் அவசியமே இல்லை. அதான் குரார் புத்தர் சொன்னாங்க, நாத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ தேவனை நோக்கி காத்துரு. அப்போ காத்திருந்தால் எதனால் காத்திருக்க சொன்னாப்புல, தேவனை நோக்கி காத்திருந்தால் தைரிய மன உறுதி வரும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தர் காரியத்தை நடப்பிப்பார், கர்த்தர் கஷ்டத்தை மாற்றுவார், நமக்கு வேண்டிய நன்மையை தருவார்ங்கிற மன உறுதியை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, பதறாதீங்க. உடைய மனதில் ஒரு உறுதியை பரிசுத்தாவியானவர் தருவதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தாவி என்றைக்கு ஊற்றப்பட்டதோ அன்றையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனதில் பயத்தோடு கலக்கத்தோடு பதட்டத்தோடு கலங்கி சுற்றித்திருந்தாங்க, மீன் பிடிக்க போனாங்க, ரூமுக்குள்ளே போய் பூட்டியிருந்தாங்க. ஆனால் ஆவியானவர் வந்தபோது மன உறுதி வந்துட்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குறோம், யாரை கண்டு பயந்தார்களோ, எதற்காக பயந்தார்களோ, அவர்களையே அழைத்து இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், நீங்கள் தான் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம், பிதாவாகிய தேவனை உயிரோடு எழுப்பினான்னு தைரியமாய் மன உறுதியோடு பேசினாங்க. பாருங்கள், மன உறுதியோடு ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணாங்க. ஊட்டின அறைக்குள்ளே இருந்தாங்க, இங்கே போனாங்க ஆலயத்திற்கு போனார். மோசையை பாருங்கள், ஒரு பயப்படுகிற ஒரு சுபாவம் அவருடைய வாழ்க்கையில். ஏற்கனவே ஒரு கொலை செய்தபடினாலே என்ன நடக்குமோ என்று தெரியாமல் இருந்தான். ஆண்டவர் அவனை அழைச்சார், அவனோடு கூட பேசினார். பல காரியங்களில் பேசுகிற போது சொல்லி தான், இல்லை இல்லை, நீர் பேசுகிறதுக்கு முன்னாவது பேசின பின்னாவது நான் ஒன்று வாக்கு வளவில்லை, நான் திக்கு வாங்கி மந்தனா உள்ள வேற யாரையா அனுப்புங்க அப்படின்னு ஆண்டவர் விட்டாரா? விடலை. அவனை அழைத்து அவனை மன உறுதியை கொடுத்து, எந்த மோசை பயந்தானோ அந்த மோசையை கொண்டு தான் தேவன் எகிப்து தேசத்தில் பல அற்புதங்களை செய்து சிறுவில் ஜனங்களை அடுத்து நல்ல மன உறுதியோடு கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலைகளை பாருங்கள். ஜெபிக்கிற தானியலை பாருங்கள், சிங்க கெபி ஆயத்தமாக இருக்கிறேங்கிற பத்திரமே அவன்கிட்ட போய் தான் ராஜாட்ட போகுது. ராஜா கையெழுத்து வாங்குவதற்கும் அவன்கிட்ட போய் தான் போகுது. கையெழுத்து வாங்கின பின்பும் தானியல்கிட்ட வந்துட்டு தான் அங்கே ஊரெல்லாம் பறைசாற்றப்படுகிறது. அவன் மனதில் ஒரு பதட்டமோ கலக்கமோ, மனதில் உறுதி இருந்துச்சு, நான் யாரை நோக்கி ஜெபிக்கிறேன், அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் தான் இந்த சிங்கத்தை உருவாக்கினவர், இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற ஒரு மன உறுதி தைரியம் இருந்தது. கர்த்தர் அதற்கு காப்பாற்றுவார். அவனுடைய நண்பர்கள் சொன்னாங்களா, ராஜாவே உமக்கு இதெல்லாம் பற்றி நாங்கள் பழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும்
எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவர். அப்படியே அவர் விடுவிக்காம போனா கூட எங்களுக்கு ஒரு மன உறுதி இருக்கிற நீ நிறுத்தின பொறிச்சிலே நாங்கள் வணங்குவதில்லை. லேலுயா தைரியம், மனதில் அவ்வளவு கான்பிடன்ஸ், உறுதியாக இருந்தாங்க. கர்த்தர் தப்புவிப்பார்னா அவங்களை அக்கிரிக்க தப்புவித்தார். சாத்ராக் மேசாக் ஆபேத்னி தானியலை அவன் ஜாலியாக போய் தூங்கி எஞ்சி காலையில் புறப்பட்டது சிங்கத்தின் வாயை தூதன் அனுப்பி கட்டி போட்டான். ஆமேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதை கண்டு நீங்கள் மனதில் உறுதி இல்லாமல் கலக்கத்தோடு அதைரியத்தோடு இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார், தைரியப்படுத்துகிறார். பிரைசலார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீசர்களை தைரியப்படுத்தினார், தானியலை தைரியப்படுத்தினார், சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகோ போய் மனதில் தைரியத்தை கொடுத்தார். காரணம், ஜெபித்தால் அப்படி ஒரு தைரியம் இருக்கு. நீங்கள் எந்த காரியத்தையும் தேவசம் அதை பவுல் எழுதுனா, நீங்கள் வந்து எல்லா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யுங்க, தெய்வம் எந்த சமயத்தில் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனதில் உறுதி வரும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தர் காரியத்தை நினைப்பார். மனுஷன் மாறி இருக்கலாம், கைவிட்டிருக்கலாம், மனிதன் பேச்சு ஒன்றுக்கு உதவாமல் போயிருக்கலாம். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? மன உறுதியோடு அவரை குறித்து சொல்ல மிகுந்த மன உறுதியோடு வேண்டுதல் பண்ணியாரு எபிரேயர் 5 வாசிக்கிறோம் இல்லையா. ஆனால் எந்த சோதனை வேதனையில் கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அற்புதத்தை செய்து தேவன் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். நான் ஜெய் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை உயர்த்துவேன். நீர் மன உறுதியை தந்து எங்களை தைரியப்படுத்துக, தேற்றுகிறவராய் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்ரம். இதை கேட்கிற அனுதினக்கன்மை கேட்டுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மன உறுதியை கொடுத்து கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுவார், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற உறுதியோடு தொடர்ந்து ஜீவிக்க செயல்படும் உதவி செய்யும். இயேசு நிமித்த ஜெபம் கிரிஞ்சு நல்ல பிதாவும். ஆம். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கம்பத்தினை சந்திக்கிற தேவ கிருபை தாய் நடத்துவதாக. ஆம்.